வணக்கம் பார்த்து ரெண்டு சொன்னால் அங்கீகரிக்கிறேன் சொன்னால், வெருகல் பிரதேசத்தில் வெருகல் ஸ்ரீ சித்திரவேல் ஆயர் ஆலயத்தில் அங்கே இருக்கிறேன். பார்த்துட்டு சொன்னால் பின்னுக்கு பாருங்கள், ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அதாவது இதை நாங்கள் சொல்லுவோம் சொன்னால் சின்ன கதிர்காமம் என்று சொல்லுவோம். அதுதான் இது, அந்த ஒரு இதில் தான் இருக்கிறேன். முன்னுக்கு பார்த்துட்டு சொன்னால் கோபுரம் இருக்குது. அப்படியே வந்து படத்தை நான் வந்து குந்தி கொண்டிருக்கேன். என்னதுக்காக சொன்னால், அதாவது வந்து இந்த ஆலயத்தினுடைய சுற்றுப்புற சூழலை வந்து ஃபுல்லாகவே நான் வந்து வீடியோவை வந்து போட்டிருக்கிறேன். ஆனால் இந்த ஆலயத்தினுடைய இந்த ஆலயம் எப்பொழுது தோற்றமிட்டுச்சு, யாரால் தோற்றுவிக்கப்பட்டது என்ற ஒரு வரலாறு நான் வந்து போடலை. அதால் தான் இன்றைக்கு வந்து வந்திருக்கிறேன். என்னதுக்குன்னு சொன்னால், வரலாறு எடுக்கணுன்றதுக்காக நேற்று வந்து பார்த்துக்கணும். நேற்று வந்து வந்திருந்தேன் நான், அதை வரலாறு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து இல்லை. அதால் வந்து இன்றைக்கு வந்து வந்திருக்கிறேன். சொல்லக்கூடிய நபர் வந்து வந்து கொண்டிருக்கிறார். அதாவது இந்த ஆலயத்தினுடைய கங்காணம் அவர் தான் எங்களுக்கு வந்து இந்த ஒரு வரலாறை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தார். அதால் வந்து நான் இப்போ படத்தை நிற்கிறேன். படத்தை பார்த்துட்டு டைம் வந்து பார்த்துட்டுச்சுன்னா இப்போ வந்து சரியாக வந்து ஒரு 12:30 ஆகுது. 12:30 ஆகுது, மதியம் ஆகுது. அப்படியே ஃபுல்லாக வந்து அதையும் வீடியோ எடுத்து போட்டு கொஞ்ச நேரம் பொறுத்த வந்து ரிலாக்ஸாக இருப்ப வந்துட்டு இருக்கிறேன். இது வந்து பார்த்துட்டுன்னா சொல்லலாம் சின்ன கதிர்காமம். இது வந்து பார்த்துட்டுன்னா இதனுடைய சிறப்பு சொன்னால், 13 விழா இருக்குது தானே, அந்த 13 விழா டைமில் தான் இந்த சாமி வந்து ஊர்வலமாக வந்து மக்களுக்கு வந்து காட்சி தர ஒரு நாளாக இருக்கும். அதாவது வருடத்தில் நான் நினைக்கிறேன் 13 திருவிழாவுக்கு தான் அது வெளியே வரும். அப்படியே ஒரு வரலாற்றை கொண்ட ஒரு கோவில் தான் இந்த ஒரு சின்ன கதிர்காமம் என்று அழைக்கிற ஒரு ஆலயம்.